ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு ப்ராடக்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, நர்கீஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அடோமாவோட ப்ராடக்ட், அதுலேயே வந்து ரைசர்னு சொல்லக்கூடியது, ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 240 அமைன் சால்ட் 58% எஸ்எல் சொல்லக்கூடிய செலக்டிவ் ஹெர்பிசைடு. இந்த மூணு ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறது என்னன்றதையுமே பார்க்கலாம். இதோடய விலை விபரம் என்னன்றதையுமே டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற விவசாயம் சந்த தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபார்மர் அவங்களுடைய வயலில் பார்த்திங்கன்னா இது மாதிரி களைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வீடியோ அந்த இமேஜஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான களைக்கொல்லி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இது வந்து இதோட விலை விவரமும் எவ்வளோ இருக்கும் ஒரு ஏக்கருக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா அதையும் தான் பார்க்க போகிறோம். இதே மூலியமாக தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி களைக்கு நம்ம ரெக்கமெண்ட் கூடிய மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய அந்த பிஸ்பேரிக் சோடியம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 10 லிட்டர் டேங்குக்கு 5 ml, ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 240 அமைன் சால்ட் சொல்லக்கூடியது 58% பார்த்திங்கன்னா இது ஒரு டேங்குக்கு 25 ml, ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் சல்ஃபரான் மெத்தில் 10% ப்ளஸ் குளோரோஃபியம் ப்ளஸ் எத்தில் 10%. ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த மூணு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணி இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு பசை. ஸோ டீட்டெயிலாகவே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான களைகள் உங்கள் வயலில் இருந்துச்சுன்னா, நெல் வயலில், நீங்கள் வந்து ஸ்ப்ரே மூலிமா தான் அடித்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்தை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்பேரிக் சோடியம் சொல்கிறது பார்த்திங்கன்னா 10 லிட்டர் டேங்கில் அளவு பார்த்திங்கன்னா 15 ml, ப்ளஸ் அது கூட பார்த்திங்கன்னா 240 அமைன் சால்ட் சொல்லக்கூடியது 58% எஸ்எல் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 25 ml, ப்ளஸ் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மெத்தில் சல்ஃபரான் மெத்தில் ப்ளஸ் குளோரோஃபீன் ப்ளஸ் எத்தில். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கிற ப்ராடக்டை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏக்கருக்கு 8 கிராம் தான் இந்த கடைசியாக சொன்னது. ஸோ இந்த மூணு காம்பினேஷன் உள்ள ப்ராடக்டை நீங்கள் இந்த ரேஷியோவில் நீங்கள் கலந்து அடிச்சிங்கன்னா போதும் ஒரு ஏக்கருக்கு. ஸோ இந்த அளவு அடித்தாலே இந்த களைகளை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாளுக்குள்ளே அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 லிருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான களைகள் இருந்ததுன்னா, ஸோ இந்த மெத்தட் ஸ்ப்ரே மூலிமா இந்த மருந்தோட அளவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. ஸோ இதோடய விலை விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாகவே டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பிஸ்பேரிக் சோடியத்தோட ப்ரைஸஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் 240 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைசர் சொல்லக்கூடியது 8 கிராம். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு மூணு ப்ராடக்டோட விலை விவரம். இதுதான் ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து. ஸோ இதோடைய விலை விவரமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த காஸ்ட்டு தான் வரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விவசாயம் சார்ந்த தகவலையுமே தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.